என் உயிரை உரமாக்கி சுதந்திர தினத்தை உண்மையான சுதந்திர தினமா கொண்டாடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து எங்க அம்மா இருக்காங்க, இந்த இன்வென்ஷன் அவங்க சமர்ப்பணம். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு அம்மா ஒரு பொண்ணு இருப்பாங்க, எனக்கு எங்க அம்மா தான் இருக்காங்க. இந்த துளிகள் எல்லாம் இவங்க வடிச்ச தண்ணீர். இந்த நிமிடத்துல இருந்து நான் உங்களுக்கு முன்னாடி குடிச்சதுதான் கடைசி தண்ணி. இனிமே நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். மிகப்பெரிய பதவியை இழந்து இந்த நாட்டு மக்கள் எப்படியாவது தெரு தெருவா அழைஞ்சிட்டு அண்ணாமலை அவராது பாக்கணும். இந்த பொருளை வந்து அந்நிய நாட்டுக்கு கொடுத்து அந்த பைசா வாங்கி நான் சாப்பிடுறது சரி, என்னுடைய தாயாரை விற்கிறதும் சரி அப்படின்னு சொல்லி வசனம் பேசும்போது இந்த இருந்தாங்க. அப்போ சில இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, வேண்டாம் போதில் வெளிநாடை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அன்று நான் வெளிநாடை சூஸ் பண்ணி நிலைமை வேற. சிபி வந்து என்ன சொல்றாங்க, இந்த படிக்காத இந்த அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து ஆனாவோட ஒன்றாவது கூட போகலை. இவங்க தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனை வளைச்சு போட்டு அங்கே உள்ள பொருள்லாம் எங்க கொண்டு கொடுத்தாங்களாம். நான் அதை வந்து மக்கள்கிட்ட நான் சேல்ஸ் பண்ணலாம். இந்தியன் ஆயில் கார்பரேஷனை வளர்ச்சி போடுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆளுங்களா? அந்த அளவுக்கு வசதி இருந்தா நான் வந்து எதுக்கு நான் அரசாங்கத்தை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ராமர் 23 வருடமா ஏன் இதை கொண்டு வரல, ஏன் கொண்டு வரல? அப்போ ஏதோ இருக்குதுல்ல, அப்போ முடியாதுல்ல. 23 வருடங்களும் ஒரு வாரத்துக்கு 2 வயதா, ஒரு வாரத்துக்கு 2 வயதா, நான் எங்கேயும் போயிடக்கூடாது, நீதிமன்றத்துக்கு தான் வரணும். வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கறதா, வழக்கை நடத்துறதா, ஃபேமிலி நடத்துறதா? அடுத்து என் வீட்டில் இன்னொரு வழக்கு, என் தம்பி போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை பண்ணிட்டு வந்த ஒரு பொய்யான வழக்கு போட்டு ஒரு வீட்டில் 2 வழக்கு போடுறாங்க. அப்ப 2 சிபிஐ வழக்குன்னா அந்த குடும்பம் தாங்குமா? இதற்கு மத்தியில் அந்த ராஜீவ் அட்வொகேட் உதவியோட சயின்டிபிக் டீம் மட்டும் 150 மணி நேரம் நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். 150 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தருவாங்க. 150 நேரம் அவங்க கிராஸ் பண்ணா ஒரு நாளைக்கு ஜட்ஜு லீவு, ஒரு நாளைக்கு வக்கீல் லீவு, ஒரு நாளைக்கு பிபி லீவு, இந்த மாதிரி ஆகிடும். எல்லா சயின்டிஸ்ட்டுகளும் நம்ம கூண்டில் ஏற்றி கிராஸ் பண்ணி எல்லாம் எடுத்து இந்த படிக்காத பாமரன் வந்து அந்த நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லி கடைசியில் ஐயா என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு அனைத்தும் நிராகரிக்கப்படுகிறது, ராமர் மேலே எந்த தவறும் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் இப்போ கொடுப்பாங்க அது அப்படின்னு தரும், ராமன் மீது எந்த தவறும் இல்லை. இப்போ நீங்க இந்த டெமோவுக்கு நீங்க தயவு செய்து பத்திரிகையாளர் இன்று அல்ல, இன்னைக்கு நீங்க நீதிபதிகள், இன்று நீங்க நீதிபதிங்க. இந்த நடக்கிறத நீங்க மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. நான் மனது அறிந்து சந்தோஷப்பட்டு சில விஷயங்கள் நான் சொல்லலை. நான் 99-2000 காலகட்டங்களில் நான் வந்து அப்ராடு போகும் பொழுது அங்கே விலை பேசப்பட்ட விலைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த இருக்காங்க விட்னஸ், இந்த பொருளை வந்து அந்நிய நாட்டுக்கு கொடுத்து அந்த பைசா வாங்கி நான் சாப்பிட்றதும் சரி, என்னுடைய தாயாரை விற்கிறதும் சரி அப்படின்னு சொல்லி வசனம் பேசும்போது இந்த இருந்தாங்க. அப்போ சில இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, வேண்டாம் போதில் வெளிநாடை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அன்று நான் வெளிநாடை சூஸ் பண்ணி நிலைமை வேற. இப்பையும் மனசு வந்து பழகு, ஏன்னா என்னை 23 வருஷமா காப்பாத்தினது நீங்க தமிழ் மக்கள், இது உங்களுக்கு தான் சேரணும். இப்போ இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் மனுவா அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த இது நான் உங்களுக்கு தரேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்க இது கூட அப்புறம் இல்லைங்க, நீங்க நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துங்கள், என் நாடு வந்து சுபிச்சமாயிடும். வேற ஒன்றும் சொல்ல, நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தணும் இல்லையா? நீதிமன்றம் செயல்படுத்தலைனா அதை விட ஒரு தேவை நம்ம நாட்டுக்கு என்ன இருக்கு? ஒன்னு மட்டும் நான் சொல்றேன், அன்று ராஜராஜ சோழன் வந்து மலேசியாவில் போட்ட ஆட்சி வந்து எதை பேஸ் பண்ணி அந்த வெங்காயத்தை உருக்கினாரு, எப்படி இந்த ஆட்சி போட்டாரு,
ஆட்சி போட்டாரு. ஆனா அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ஆட்சி போடுங்க, அந்த புதிகாலங்கள் இல்லாம ராஜராசோழன் உருவாக்கிய அந்த ஆட்சி மாதிரி மலேசியா அந்த எல்லையில நீங்க ஒரு ஆட்சி பண்ணுங்க, முடியாது. பழனி மலையில இருக்கிற அந்த சிலை மாதிரி போகர் கொடுத்தார் இல்லையா, நீங்க ஒரு சிலை பண்ணுங்க, முடியாது. எந்த சயின்டிஸ்டாலும் முடியாது. திருவள்ளுவர் அவ்வளவு குரலை இயற்றதுக்கு எந்த காலேஜ் போனாரு, எங்க போய் படிச்சாரு, எப்படி ஞானம் வந்துச்சு, 18 சித்திரங்களுக்கு எப்படி ஞானம் வந்தது, 64 ஞாயிறு எப்படி ஞானம் வந்துச்சு, காலேஜுக்கு அவங்க போகல, எப்படி அவ்வளவு அறிவான சொன்னாங்க. அதை வழியை சார்ந்ததுதான் அதுவும் 20 லட்சம் லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ ராணுவம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இப்போ உங்கள் கண்ணு முன்பு இதெல்லாம் மனுவா அனுப்பப்பட்டுள்ளது. அந்த காப்பியை தரோம், ஜட்மெண்ட் காப்பி தரோம், நீங்க பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. நம்ம இது தண்ணீரை சேர்க்கலாம். இப்போ இந்த ANB எரிதான் பார்ப்போம். இந்த எரியாத பொருள் நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றுறோம், அதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த எரிபொருள் வந்து உருவாகும். ஏன்னா நான் இதில் பெட்ரோலோ மணலையும் டீசலை வச்சு இருக்கிறது இல்லை போட்டு அடிச்சா அது மேலே வந்து நிற்கும். இந்த அறிவு கூட நம்ம கிளீனா நம்ம எப்படி தான் அந்த நாட்டில் வாழ போறோன்னு தெரியல. இந்த ஏன் இருக்குது எரியல, வேணா யாராவது கையில ஊத்தி பார்த்துக்கோங்க. இது பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்னு கையில் ஊத்தி பார்த்துக்கோங்க. இது பி பி இந்த ரெண்டு பொருள் சேர்க்கிறோம். இந்த ரெண்டு பொருள் நான் கொண்டு வந்து பன்னீரையும் நாம் சேர்த்து பன்னீர் சேர்க்கப்பட்டிருக்கு, ஃப்ரெஷ்ஷான வாட்டர் சேர்த்துருக்கோம். அதையும் நம்ம இதோட வெயிட் பண்ண போதும். முதல்ல நம்ம கீழ்பகுதி என்ன பண்றோம், மேல் பகுதியை வச்சு காமிச்சிங்க, கீழே ஏதாவது இருக்கும் இல்லையா, முதல்ல மேல் பகுதி தானே வச்சு பார்த்தோம். கீழ்பகுதி எரிதான் டேஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரங்கள் ஆகும். இப்போ நம்ம வண்டி இந்த இதுல இருந்து இந்த பொருள் உருவானது அப்படிங்கிறது இப்போ நீங்க கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இந்த பொருளை இந்த பொருளோட செயல்படுறதுக்கெல்லாம் வந்து தண்ணியில கரையும். நாடாளுமன்ற வந்து திரும்பவும் அழைத்தால் நான் வந்து இந்திய திருநாட்டுக்கு எந்த பிரதிநிதி எதிர்பாராம இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்திய அரசாங்கம் வந்து எனக்கு எந்த பிரதிபலனும் செய்ய வேண்டாம், இதை மக்களுக்கு சேர்த்தா போதும். இப்போ இருங்க பாருங்க, இப்போ இந்த நான் வந்து இந்த மோட்டார் இயக்கிறது கூட இந்த பொருள் இந்த இருந்து உருவான பொருளும் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் தெரியும். இப்போ நம்ம மோட்டார் இயக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையும். பாருங்க தண்ணியில் மிக்ஸ் ஆகிற பொருள், தண்ணியில் மிக்ஸ் ஆகுது. இந்த பொருளை இயக்கிறதுக்கு ஒன்று இன்ஜின் இல்லை,
இந்த மாதிரி தான் தயார் பண்ணணும். இந்த பொருளை இயக்குறதுக்கு இந்தியாவில் இன்ஜின் இல்லை, இந்த மாதிரி தயார் பண்ணணும். இதோட இன்னொரு பொருள் செய்கிறோம். இந்த ரெண்டு பொருள் தான் பிரதானமா எடுத்துக்க போறோம். இப்போ இது தண்ணியில சேர்ந்துருச்சு பாருங்க. இந்த ரெண்டு பொருள் தான் இந்த மோட்டாரை இயக்க போகுது. ஆனா பிரேசில் நாட்டுக்காரன் வந்து கண்டுபிடிச்சிட்டான், அவன் வந்து 70% எத்தனால் 30% பெட்ரோல். அவன் ரெண்டு சொல்ல அவன் நாட்டை காப்பாற்றது அவன் அவன் வந்து பிரைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போதான் 20% எத்தனால் தாண்டிருக்கோம். இப்போ இந்த ரெண்டும் இப்போ நம்ம ரேசில் மிக்ஸ் பண்ணி நம்ம டூ வீலருக்கு அப்ளை பண்ண போறோம். இது எப்படி உருவாச்சுன்னு தான் இதை பார்க்க போறோம். இந்த பொருள் எப்படி உருவானது, இது என்ன அப்படிங்கிற இதுல இருந்து பார்க்க போறோம். இப்போ இப்போ இந்த இதை மட்டும்தான் நம்ம போடுற ஒளியை நம்ம ஹீட் பண்ணல ஒன் பண்ணல இல்லை போடுறோம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கிறோம். இந்த பொருளையும் சரி இந்த பொருளையும் சரி 0.1% இதை எரிய விடுறோம். எரிய விட்டதுக்கு அப்புறம் கையை வச்சு நல்லா தொடப்போம், ஒரு பேப்பர் வச்சு தொடப்போம். இதுல வந்து ஏதாவது புகை கறி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வாங்க வேண்டாம். காஸ்ட் என்ன கேக்குறா, என்னுடைய சார்ஜ் மட்டும் இந்த கர்பல், இந்த பயோ கெமிக்கல், இந்த பர்மெண்டேஷன் பண்றது, பியூரிஃபிகேஷன் பண்றது, அது கெட்டு போக வந்து பிரஷர் வைக்கிறது, என்னுடைய காஸ்ட் மட்டும் 15 ரூபா வருது. என்னுடைய காஸ்ட் நான் உள்ள போடுறேன் அந்த பொருள்கள்லாம் எல்லாம் சேர்ந்து 15 ரூபா இந்த நேரத்தில். அந்த நேரத்தில் 10 ரூபா 9-10 ரூபாயில் முடிஞ்சது, 11 ரூபாய்க்கு 20 லட்சம் லிட்டர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பேப்பர் எரியல, அந்த ஃபியூல் மட்டும்தான் எரியுது. இப்போ அந்த பேப்பர் எரியல, இப்போ அந்த பேப்பர் எரியல, அந்த ஃபீல் மட்டும் தான் எரியுது. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து சேர்க்க வேண்டியது இருக்கு, அவ்வளவு நேரம் வந்து. இப்போ இந்த ரெண்டு பொருள்ல உள்ள இந்த எரியாத தன்மை உள்ள அந்த பொருள் வந்து இப்போ இந்த நிமிடத்துல இந்த இந்த ரெண்டு பால்ஸ் வந்து என்ன ஆயிருக்கணும், வாட்டரை வந்து வாட்டர்ல இருக்க ஹைட்ரஜனை கிராக் பண்ணி அந்த ஹைட்ரஜன் அப்சர்வ் ஆகி நான் போடுற அந்த ஹெர்பல்லையும் அந்த பயோ கெமிக்கல் அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்க ஹார்மோன் அப்சர்வ் பண்ணி ஹைட்ரோ கார்பனா மாறிக்கும். அதுதான் இதோடைய சயின்ஸ். எரியக்கூடிய தன்மையுள்ள ஹைட்ரஜன் தண்ணியில் இருக்கு, எரியதுக்கு உபயோக துணை போகக்கூடிய ஆக்சிஜன் தண்ணியில் இருக்கு, தவிர வேறு இதில் அவங்கள உடைச்சு இவங்க ஃபியூலாக மாற்றுறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் இந்த ஸ்ட்ரகுளான இந்த பொருள் இப்போ பாருங்க. ஒரு புகையில்லாத எரிபொருள் வந்து பார்க்க முடியும். இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்ட்ரகுளான நான் உள்ள டிப் பண்ணி எரிய வச்சு காமிச்சேன். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா டிப் பண்ணி எரிய வச்சு காமிச்சேன். அந்த ரெண்டு பால்ஸ் தான் நம்ம உள்ள போட்டோம். போட்ட உடனே ஒரு ஒரு புகையில்லாத எரிபொருள் எப்படி வருது? 1994 எங்களுடைய டீசலை அம்மா சொல்கிற மாதிரி 407 வந்து ஃபுல்லாக எங்கள் ராஜபட்சத்தில் போட்டுட்டு அது மதுரை வரைக்கும் ரிட்டர்ன் ஆச்சு. இப்போ 2017 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லெபார்ட்டரியில் ஒரு இன்னோவா காரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி அந்த வீடியோ எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக இன்னோவா கார் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒன்று வீடியோ ரெக்கார்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கையில் இருக்குது. இன்னோவா கார் அது டீசலாக தான் ஓடும், பெட்ரோல் கார் ஒன்று எல்லா ஆவணங்களும் கையில் இருக்குது. இப்போ பெட்ரோலுக்கு மாற்றா டீசலுக்கு மாற்றா சார்? சார் இப்போ இது இப்போ நம்ம உபயோகப்படுத்துறது வந்து பெட்ரோல். இப்போ நமக்கு டீசல் வேணும் அப்படின்னா இந்த பொருளை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ராக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வர ப்ராடக்டை நம்ம எடுத்துகிட்டு செகண்ட் வர ஃப்ராக்ஷன் வர ப்ராடக்டில் வந்து ஒரு 50 ml ஆர் 100 ml வந்து பயோடீசலோ இல்லை ஜிட்ரோப் ஆயிலோ இல்லை ஃபார்ம் ஆயிலோ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா டீசல் ஆகிடும். அதாவது டீசலை பொறுத்தளவு 900 ml நாவல் ஃபியூல், 100 ml வெளியிலிருந்து அடிக்கடி சேர்க்கலாம். ஆனால் பெட்ரோலை பொறுத்தளவு 100% நாவல். அவர் இப்போ நம்ம
கொஞ்சம் நம்ம அடிட்டிவ் சேர்த்துட்டு இப்ப நம்ம வந்து வண்டியை ஓட்டி பார்க்க போறோம். நீதிமன்றம் உத்தரவை நிறைவேற்ற முடியவில்லை என்று நினைக்கும் போதுதான் இந்த 23 வருஷம் கஷ்டத்துக்கு கூட அது கஷ்டமா தெரியல, அது கஷ்டமா தெரியவில்லை. ஆனா இப்ப படுற கஷ்டம் இருக்குது, நீதிமன்ற உத்தரவை வாங்கி வச்சுட்டு அந்த உத்தரவை செயல்படுத்த முடியல, அந்த பணம் பெறுறதுல உள்ள சிக்கல் இருக்குது, அந்த மெட்டீரியல் வாங்குறதுல சிக்கல் இருக்குது. போனா அந்த பேப்பர் வேண்டாம், இந்த பேப்பர் வாங்கிட்டு வாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும். இப்பதான் கொடுமையில கொடுமை சரியான கொடுமையா இருக்குது. இதே அளவுல 25,000 லிட்டர் கொள்முதல் உள்ள ஒரு லாரியில, 4 லாரியில 1 லட்சம் லிட்டர் நீங்க வாட்டர் பில் பண்ணி இன்பாக்ட் வச்சிருங்க. என்ன ஐயா வேணா ரிப்பேர் பண்ண சொல்றேன். அந்த 1 லட்சம் லிட்டர் தண்ணீரை வந்து இதே மாதிரி நான் அடிட்டிவ் வச்சு ஒரு மணி நேரத்தில் அந்த 25+ 1 லட்சம் லிட்டர் வாட்டரை வந்து எந்த ஒரு ஹீட்டிங் எனர்ஜி இல்லாமல் இதே மாதிரி ஒரு புகை இல்லாத ஃபீல் ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சு நான் எல்லா ஜென்ரேட்டரும் வண்டியெல்லாம் ஏறி காமிக்கிறேன். இதை 10 ஆம் தேதி நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான சுதந்திரமாக வந்து இந்த நாட்டு மக்களுக்கு கிடச்சிரும், உண்மையான சுதந்திரம் நாட்டு மக்களுக்கு கிடச்சிரும். இதே இதை வந்து நான் ஜென்செட்ல போட்டு நான் போட்டு மக்கள் கொடுத்துட்டேன்னா அந்த ஜென்செட்ல வந்து ஒரு 5 லிட்டர் இருந்தா போதும், ஏறப்பறைய அந்த 5 லிட்டர் வந்து 95 லிருந்து 115 யூனிட் வந்து ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க 75 ரூபா செலவு பண்ணாங்கன்னா அவங்க கரண்ட் தேவையே இல்லை, அதே இதுல எலக்ட்ரிக்ல அடுப்புல போட்டாங்கன்னா அவங்களுக்கு கேஸ் சிலிண்டரும் தேவையில்லை. செலவு எவ்வளவு? 115 ரூபா. ஒரு வீடு 120, ஆனா உங்களுக்கு ஒன்னும் 240 யூனிட் போதுன்னா நீங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லிட்டர் வாங்கிக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ஜென்செட்ல வந்து நான் இதை பவரா ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட் என்னன்னா அந்த புகை வந்து சுற்றுப்புற சூழலை பாதிக்கிறதா? புகையே இல்லையே, படைங்க சுற்றுப்புற சூழலை பாதிக்கிறது. அப்ப 230 ரூபானா ஒரு வீடு வந்து எவ்வளவு நாளும் பவர் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு நாளும் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கோரிக்கை. இப்போ இந்த பிரஸ் மீட்டை வந்து பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் அருணை மனம் கொண்டு இந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தி எங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த ரெமடியை மட்டும் வாங்கி கொடுங்க. நான் வந்து எந்த பிரதமர் எதிர்பார்க்க இந்திய திருநாட்டிற்கு மட்டும் இந்த இருக்கிறாங்க விட்னஸ், நீங்கள்லாம் விட்னஸ், ஒரு பைசா கூட எதிர்பார்க்காம இந்த ரா மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது உங்க முன்னிலையில் நான் அரசாங்கத்துக்கு நான் படைக்கிறேன். இன்னும் வந்து அந்த ஹெர்பலை நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10 நாள் ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஹெர்பலோ மரப்பட்டைகளோ போட்டீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ் போட்டு அது நிப்பாட்டிடுறது. அந்த ஸ்மெல் வெளியேறனா ப்ரெசர்வேட்டிவ் போட்டோம்னா இப்போ எப்படி எலுமிச்சம்பழம்லாம் உடனே கெட்டு போயிடும், நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் ப்ரெசர்வேட்டிவ் வந்து சிட்ரிக் ஆசிட் போட்டிங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு அதில் தான் நீங்கள் இந்த ஃபுட்ரிங்க்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க. அது மாதிரி ப்ரெசர்வேட்டிவ் போட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது வந்து பயோகெமிக்கலுக்கு ப்ரெஷர் வெட்டி அது வந்து கருப்பிலிருந்து வர பயக்கிறது ஏ இது பி, ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ இது ரெண்டும் தண்ணியில் கரையுது அப்படின்னா தண்ணியில் கரைஞ்சிருதுல்ல முதல் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு, இப்போ நேரான உடனே எப்படி பவர்ஃபுல்லாக எரியுது? அது தண்ணியில் கரையுது இல்லை, கரைஞ்சி தான் இந்த பிளாட்டினம் அண்ட் நிக்கல் கோட்டிங் எடுத்த அந்த ரியாக்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுலேயும் நாங்கள் லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம். அப்போது எந்தவித மின்சார உதவி இல்லாமல் எந்தவித ஹீட்டிங்கும் இல்லாம எந்தவித பிரஷர் இல்லாம ஐஐடில அப்படிதான் சார் உருவாக்கி காமிச்சோம். ஐஐடில அப்படிதான் உருவாக்கி காமிச்சேன். சென்னை ஐஐடியும் சரி, டெல்லி ஐஐடியும் சரி, அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, அது கொண்டு வந்தாரு, ராடு கொண்டு வந்தாரு, எடுபடல நீதிமன்றத்தில் எடுபடல. நீதிமன்றம் தானே முடிவு பண்ணோம் அவர் ராடு கொண்டு வந்தாரு அப்படின்னா நீதிமன்றம் ஏத்துக்கலையே. அப்போ இந்த மாதிரி ஒரு நான் கன்வென்ஷன் எனர்ஜியில புகழாத ஒரு எரிபொருள் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க 4வது நீதிபதியா இருந்து தீர்ப்பு சொல்லுங்க. நான் வந்து இந்த சுதந்திர தினத்துக்குள்ள உயிரை பணைய வச்சு இந்த உயிரை உனக்கு தேவையில்லைன்னா நிரபதி ஆயிட்டேன், குற்றவாளிய சத்தா அது வேற. என் உயிரை உரமாக்கி சுதந்திர தினத்தை உண்மையான சுதந்திர தினமா கொண்டாடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து எங்க அம்மா இருக்காங்க, இந்த இன்வென்ஷன் அவங்க சமர்ப்பணம். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு அம்மா ஒரு பொண்ணு இருப்பாங்க, எனக்கு எங்கள் அம்மா தான் இருக்காங்க. இந்த துளிகள் எல்லாம் இவங்க வடித்த கண்ணீர், இந்த கண்ணீர் துளிகள் தான் இப்போ எல்லாமே இங்கே மாறி நிற்குது, மாறி நிற்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்டேஜில் இருந்து இன்னையில் இருந்து
சுதந்திர தினம் வரைக்கும் நான் பச்சை தண்ணியோட குடிக்க மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். இந்த நேரத்துல உங்களுக்கு சத்தியம் பண்ணி இந்த ப்ராடக்ட்ல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பச்சை தண்ணியோட குடிக்க மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன். இத வந்து நான் உறுதியா சொல்றேன். ஆரம்ப பிரதமரும் இன்வால்வ் ஆகி அவங்க ஒரு தயார் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வச்சு இந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு எடுத்துக்கொடுங்க. இதை நான் சொல்றதுக்காக தான் பிரச்சனை. இந்த நிமிடத்திலிருந்து நான் உங்களுக்கு முன்னாடி குடிச்சதுதான் கடைசி தண்ணி. இனிமே நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். சும்மா உயிர் வந்து எடுத்து சொல்லி நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற சொல்லுங்க. முப்பது வருஷம் போராடியாச்சு, என் வக்கீல ஜட்ஜ் ஆகிடுறாங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? சக்தி இல்ல, நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் செய்யணும். எனக்கு சக்தி இல்ல, சக்தி போட்டாச்சு. இப்போ வெளிநாட்டுக்கு போக போகுது, அந்த காசை வச்சு நான் வாழ்றதா இல்ல. அது ஏழை மக்களுக்கு படிக்கிறதுக்கும் இனிய மாதிரி அடைமுறை வர சயின்டிஸ்டும் அதுக்கு ஹெல்ப் ஆகட்டும். சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் இப்ப நான் சொன்னதுதான், நான் சொல்லிட்டேன், தீர்ப்பு நீங்க எழுதுங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஐயா இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. அதாவது மக்களுக்கு அதுல வார ராயல்ட்டி, அதுல வார ப்ராபர்ட்டி எல்லாம் பெரிய பெரிய சட்ட வல்லுநர்களை வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அது வந்து கிடைக்கிறது கிடைக்கும், முதல்ல ஏன் மக்கள் பயன்படுத்தணும்? இனி 25 வருஷமா வாழ வச்சிருக்காங்க இல்லையா, நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நாடு செயல்படுத்தணும், அந்த நாடு செயல்படுத்தணும். இப்ப நான் குடிச்ச தண்ணி தான் கடைசி தண்ணி, இனிமே நான் தண்ணிய சாப்பிட எதுவுமே எடுத்துக்க போறதில்லை. நீங்க அரசாங்கத்தை சொல்லுங்க, கதவை தட்டுங்க, தயவு செய்து இந்த இன்வென்ஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஒரு 3 கிலோமீட்டர் கம்மியா தான் போகும். இப்ப நம்ம அடிட்டு சேர்த்தோம் இல்லையா, சேர்த்ததுக்கு அப்புறம் அதை விட ஒரு 6-7 கிலோமீட்டர் அதிகம் போகும். நார்மலா உள்ள மைலேஜ்ல இருந்து 3 கிலோமீட்டர் அது 6 கிலோமீட்டர் அதிகம் போகும். இப்ப அது இயற்கையா உருவாயிருச்சு, அதுல அந்த யாருன்னு சொல்லி அவங்க அவங்க மட்டும் மக்களுக்கு நல்லது நடக்கட்டுமே. இவருடைய ப்ராபிட்டி, இவருடைய ராயல்ட்டி, ஏழை எளிய மக்கள் என்ன மாதிரி படிச்சுட்டு யாரும் அறவுறையா இந்த இன்வென்ஷன் இருக்கு அதை கண்டுபிடிக்க முடியல, வருத்தப்படக்கூடாது. நான் இப்போ இந்த உயிரை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன், நான் நிரபராதிங்கிறது முன்னாடி வச்சுட்டேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருங்க, ஜட்ஜ்மெண்ட்டையும் முன்னாடி வச்சுட்டேன், தீர்ப்பு நீங்க எழுதுங்க.